வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்புன்னு பார்க்க போகிறோம். இந்த நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அதாவது அந்த தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி சிலபஸ் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம பகுப்பாய்வு செய்து எடுக்கப்பட்ட தேர்வுக்கு வரக்கூடிய, தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மிக மிக முக்கிய வினாக்களை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது. அப்போ பிடிஎஃப் லிங்கிறது படிக்கிறதுக்கு நல்லாவே பயன்படும். இதோட வீடியோவை ஆடியோவாக நீங்கள் கேட்கும் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாங்க உள்ள நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம படிச்சுட்டு போன மாதிரியே கொஸ்டின் வரலாம். சில சமயம் ஆன்சர் வச்சு கூட கொஸ்டின் மேக் பண்ணி கேட்கலாம். அப்போ கொஸ்டினையும் நம்ம நல்லா படிக்கணும், ஆன்சரையும் நல்லா தெளிவாக படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் படித்தா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸில், கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக சிறுமிகளின் பாதுகாப்பிற்காக அப்பையா, இந்த அப்பையா அப்படிங்கிற திட்டத்தை காவல்துறை எங்கு தொடங்கியிருக்காங்க? சிறுமிகளின் பாதுகாப்பிற்காக அபயா அப்படிங்கிற திட்டத்தை காவல்துறை எங்கு தொடங்கியிருக்காங்க? நாலு ஆன்சர் இருக்கான. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி காவல்துறை. இந்த புதுடெல்லி காவல்துறை தான் அபயா அப்படிங்கிற ஸ்கீமை சிறுமிகளின் பாதுகாப்புக்காக தொடங்கியிருக்காங்க. அப்போ அபயா திட்டம், சிறுமிகள் பாதுகாப்பு, புதுடெல்லி. ஓகே, அடுத்ததாக சமீபத்தில் H2A, இந்த H2A ஏவுகணையின் மூலம், ஏவுகணையின் மூலம் என்மார்சாட் 6F1 என்ற நவீன வணிக தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவிய நாடு என, அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்த செயற்கைக்கோள் இதுதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த H2A ஏவுகணை என்மார்சாட் 6F1 அப்படிங்கிறத ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள், இதை ஏவிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஜப்பான். அப்போ ஜப்பான் என்மார்சாட் 6F1 H2A. ஓகே, அடுத்ததாக இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவராகவும் விண்வெளித்துறையினுடைய செயலாளராகவும் நியமிக்கப்பட்டவர் யார் என்பது, இது எல்லாமே ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இஸ்ரோ ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இஸ்ரோ பெங்களூரில் இருக்குது. இதோடைய தற்போதைய தலைவராகவும் விண்வெளித்துறையுடைய செயலாளராகவும் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா எஸ் சோமநாத் தான் இப்போ இஸ்ரோட தலைவர். அதுக்குள்ளே இருந்தால் K சிவன் இருந்தாங்க. அடுத்ததாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும், இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம், மனிதர்களை விண்வெளி திட்டத்தை பிறந்தால் ககன்யான் திட்டத்துக்கான கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனையை, இந்த கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ நிகழ்த்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் தமிழ்நாடு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் என்னது, ககன்யான். இந்த கிரையோஜெனிக், இந்த ககன்யான் திட்டத்துக்கான கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனையை இந்த வெற்றியை இஸ்ரோ நிகழ்த்திய, ISRO நிகழ்த்திய மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து பங்குச்சந்தை மதிப்பில் $3 trillion என்ற மதிப்பை எட்டிய உலகத்தினுடைய முதல் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்பிள் நிறுவனம் தான். பங்குச்சந்தை மதிப்பில் $3 trillion மதிப்பு வந்து எட்டு உலகின் முதல் நிறுவனமாக கருதப்படுகிறது அமேசான். இது ஒரு CEO யார், ஜெப் பெசோஸ், கூகுள் சுந்தர் பிச்சை. ஓகே, இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்கள் அது ஒரு CEO தொடர்ந்து கேட்பாங்க. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் என்ற மீராபாய் சானுவுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், அது ASP பதவியை வழங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் மணிப்பூர். அப்போ மீராபாய் சானு என்ன பதக்கம், வெள்ளி பதக்கம். அவங்களுக்கு வந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ASP பதவியை கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலத்தை கொடுத்துருக்காங்கன்னா மணிப்பூர். அடுத்ததாக இந்தியாவிலேயே முதல் முறையாக சானிட்டரி நாப்கின் இல்லாத பஞ்சாயத்தாக மாற உள்ள கிராம பஞ்சாயத்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா கேரளா. இந்தியாவிலே முதல் முறையாக சானிட்டரி நாப்கின் இல்லாத பஞ்சாயத்து இது கேரள மாநிலத்தை சார்ந்தது. அடுத்ததாக 2022 நேதாஜி விருது, 2022 நேதாஜி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுனா ஜின்சோ அபே, ஜப்பான் பிரதமர் ஜின்சோ அபேக்கு தான் 2022 நேதாஜி விருது வழங்கப்பட்டது. அடுத்து $1 trillion மதிப்புள்ள
யூனிகார்ன் தொடக்க நிறுவனங்களின் பட்டியலில் மூணாவது இடத்தில் உள்ள நாடு எது பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் இந்தியா. அடுத்ததாக, எந்த வங்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8.3% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க? இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 8.3% இருக்கும் அப்படின்னு கணித்துள்ள வங்கி எதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஆப்ஷன் சி, உலக வங்கி, இது வேர்ல்ட் பேங்க் ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஐபிஆர்டி இன்டர்நேஷ்னல் பேங்க் பார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? வாஷிங்டனில் இருக்குது. அடுத்ததாக, 2021 பெரியார் விருது பெறுபவர் யார்? இந்த 2021 பெரியார் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் கா திருநாவுக்கரசு. 2021 பெரியார் விருது, கா திருநாவுக்கரசு. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய விருதுகள். அடுத்து, கொரோனா காரணமாக உஸ்பெகிஸ்தானில் நடைபெற உள்ள 22 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் மகளிருக்கான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பிலிருந்து விலகிய நாடு எது? அதாவது கொரோனா காரணம் பார்த்தீங்கன்னா, 22 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் எங்கே நடக்கிறது? உஸ்பெகிஸ்தான் நடக்கிறது. இதில் வந்து விலகிய நாடு எது பார்த்தீங்கன்னா, இந்தியா. பாறை ஓவியங்களில் ஜல்லிக்கட்டு, பாறை ஓவியங்களில் ஜல்லிக்கட்டு முன் வரலாற்று காலத்தில் நடைபெற்றதுன்னு ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரம் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரியில். அடுத்து, சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை, சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்ன பண்ணியிருக்காரு, சென்னையில் திறந்து வச்சுருக்காரு செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். அடுத்து, பென்னிக்விக் சிலை இங்கிலாந்தில் நிறுவப்படும், பென்னிக்விக் சிலை இங்கிலாந்தில் நிறுவப்படும் என்று அறிவித்தவர் யாருன்னா, நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. பென்னிக்விக் யார்னா, முல்லை பெரியார் அணையை கட்டி ஆங்கிலேய போரியாளர் பென்னிக்விக். இவருடைய இந்த பென்னிக்விக் சிலையானது இங்கிலாந்து நிறுவப்படணும் அறிவித்தவர் யார்? மு க ஸ்டாலின். அடுத்து, இந்தியா மத்திய ஆசி உச்சி மாநாட்டின் முதல் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் அப்படின்னு அறிவித்த அமைச்சகம் யாருன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்திய மத்திய ஆசிய உச்சி மாநாட்டின் முதல் கூட்டம் நரேந்திர மோடி தலைமை அறிவித்த அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகம். இந்திய டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சா, இந்திய டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சா எந்த ஆண்டுடன் தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னா, சரியான ஆன்சர் 2022. இந்த 2022 சானியா மிர்சா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அடுத்ததாக, வீட்டிலிருந்தே தபால் சேவைகளை பெற, வீட்டிலிருந்தே தபால் சேவைகளை பெற பயன்படுத்த வேண்டிய செயலி அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்போ. இந்த போஸ்ட் இன்போ தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்ததாக, தமிழக பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படுவோம். இந்த தமிழக பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படுவோம் என அறிவித்த ஐஐடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் சென்னை ஐஐடி. தமிழக பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படும் அப்படி அறிவித்த ஐஐடி எது? சென்னை ஐஐடி. அடுத்து, பிரதமரினுடைய கிசான் சம்மான் நிதி யோஜனா, இந்த பிரதமருடைய கிசான் சம்மான் நிதி யோஜனா தொடங்கப்பட்ட நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பிப்ரவரி 24. பிரதமருடைய கிசான் சம்மான் நிதி யோஜனா எப்போ தொடங்கப்படுது? 2019 பிப்ரவரி 24. அடுத்ததாக, ஃபெனால்டி கார்னர் மற்றும் ஏரியல் பால், இந்த ஃபெனால்டி கார்னர் மற்றும் ஏரியல் பால் போன்ற விதிகள் போன்ற வார்த்தைகள் போன்ற டேம்ஸ் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஹாக்கி. அடுத்து, ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து, ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து தங்க நுழைவு இசைவு சீட்டினை, தங்க நுழைவு இசைவு சீட்டினை பெற்ற முதல் தமிழ் நடிகர் யாருன்னு கேட்டாங்கன்னா, சரியான ஆன்சர் பார்த்திபன். யுஏஇ நாட்டிடமிருந்து தங்க நுழைவு இசை சீட்டு, இந்த கோல்டன் விசா பெற்ற முதல் தமிழ் நடிகர் யாருன்னா, பார்த்திபன். அடுத்து, 2021 இந்தியாவின் பருவநிலை என்ற அறிவிக்கையின்படி இந்தியாவின் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா, சரியான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்து, உலக வேலைவாய்ப்பு மற்றும் சமூக கண்ணோட்ட அறிக்கையினை, உலக வேலைவாய்ப்பு மற்றும் சமூக கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எதுவும் கேட்டாங்கன்னா, சரியான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ஐஎல்ஓ. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? ஜெனீவா. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? ஜெனீவா. அடுத்ததாக, அனைத்து விமான போக்குவரத்து வசதிகளையும் கொண்ட இந்தியாவின் முதல் உலங்கு வானூர்தி மையம் எங்கே நிறுவப்பட உள்ளது அப்படின்னா, சரியான சார் குருகிராம். 2021 உலக திருநங்கை அழகி பட்டத்தை, 2021
உலக திருநங்கை அழகி பட்டத்தை வென்றவர் யாருன்னா ஸ்ருதி சித்தாரா. இந்த ஸ்ருதி சித்தாரா தான் சரியான ஆன்சர். அடுத்து, ஈர்ப்பு விசை சார்ந்த ஆய்வுகளை எளிதாக மேற்கொள்ள செயற்கை நிலவை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் சீனா. அடுத்து, பிர்ஜு மகராஜ், இந்த பிர்ஜு மகராஜா என்பவர் எந்த நடனத்தை தொடர்புடையவர் அப்படின்னா சரியான ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரபலமான நடனம் அல்லது வடஇந்தியாவுடைய பிரபலமான கதக் நடனத்தை தொடர்புடையவர் தான் பிர்ஜு மகராஜா. ஒடிசிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் நடனம், பிகு ஆஷாம், பரதநாட்டியம் தமிழ்நாடு. எந்த நாட்டில் மாயா ஏஞ்சலோ என்ற கருப்பின பெண்ணோட உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா அமெரிக்காவில் தான் மாயா ஏஞ்சலோ என்ற கருப்பின பெண்ணுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக, சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய புதிய இயக்குநர் நியமிக்கப்படுகிறார்னா செந்தாமரை கண்ணன். சென்னை காலநிலை மாற்ற மையத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்படுகிறார்னா புவியரசன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். இது வந்து ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய இயக்குனர் செந்தாமரை கண்ணன், சென்னை காலநிலை மாற்ற மையம் புதிய இயக்குனர் புவியரசன். அப்போ என்னது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. தமிழகத்தில் மொத்த மாநகராட்சி எண்ணிக்கை மற்றும் 2021 ஆண்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னா 21. புதுசாக எத்தனை மாநகராட்சி உருவாக்க, புதுசாக ஃபஸ்ட்டு 15 இருந்துச்சு, அப்புறம் ஒரு 6, அப்போ என்னது 21. ஓகே, அடுத்ததாக, தொழில் முதலீடுகளுக்கு மிகச்சிறந்த மாநிலம் என்று ப்ராஜெக்ட் டுடே, இந்த ப்ராஜெக்ட் டுடே நிறுவன ஆய்வில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. செம்மொழி தமிழ் விருதுகள், இந்த செம்மொழி தமிழ் விருதுகள் எந்த அமைப்பினால் வழங்கப்படுகின்றன அப்படின்னா சரியான சார், கருணாநிதி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை. இந்த கருணாநிதி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை இப்படிங்கிற அமைப்பு தான் செம்மொழி தமிழ் விருதுகளை வழங்குகிறது. அடுத்து, ஷார்த் ஹவா நடவடிக்கை, இந்த ஷார்த் ஹவா நடவடிக்கை சமீபத்தில் எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப், எல்லை பாதுகாப்பு படை. அடுத்து, ஜனவரி 16 தேதியானது இந்திய அரசால் எந்த தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தேசிய புத்தாக்க நிறுவன தினம், தேசிய புத்தாக்க நிறுவன தினம் இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 8 ஜனவரி 16. இந்தியாவுக்கு தங்கத்தை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. இந்தியாவுக்கு தங்கத்தை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. அடுத்து, காகிதம் இல்லாத நீதிமன்றமாக மாறவுள்ள இந்தியாவின் முதல் மாநில உயர் நீதிமன்றம் இது, காகிதமில்லா நீதிமன்றம் டிஜிட்டல் கோர்ட் எது பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து, இந்திய ஓப்பன் 2022 பேட்மிண்டனில் ஆடவர் ஒற்றை பிரிவு சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் லசயா சென். அடுத்து, 20 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி, 20 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் எங்கே நடக்குதுன்னா நேவி மும்பை. அடுத்து, தேசிய பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை நிறுவன தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 19. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 19 தேதி தேசிய பேரிடர் மீட்பு படை நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து, 2021 குளோபல் கம்யூனிட்டி ஆஸ்கார் விருதுக்கான, இந்த குளோபல் கம்யூனிட்டி ஆஸ்கார் விருதுக்கான சர்வதேச வளர்ந்து வரும் நட்சத்திர விருது பெறுபவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். 2021 ஐசிசி டெஸ்ட் அணியில் இடம்பெறாத இந்திய வீரர், இப்போ இடம்பெறக்கூடியவங்க யார், இப்போ 2021 ஐசிசி டெஸ்ட் டீமில் விளையாடக்கூடிய இந்திய வீரர் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், அஸ்வின். அப்போ இடம்பெறாத யாருனா விராட் கோலி. ஐசிசி டெஸ்ட் அணி 2021 விளையாடாத இந்திய வீரர் விராட் கோலி. மீது எல்லாமே ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், அஸ்வினை விளையாடுறாங்க. அடுத்ததாக, காவலர்களுக்கான விடுப்பு செயலி சிஎல்ஆப் பயன்பாட்டத்தோட இந்திய மாநிலம் தமிழ்நாடு. கொரோனா தடுப்பூசி செலுத்தி விவரங்கள் பதிவு செய்ய பயன்படும் செயலி எதுவும் பார்த்தீங்கன்னா கோவின் அப்படிங்கிற செயலியில் தான் கொரோனா தடுப்பூசி செலுத்தி விவரங்கள்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து, உலகின் 2 மிகப்பெரிய ராமானுஜர் சிலையை, உலகினுடைய 2 மிகப்பெரிய ராமானுஜர் சிலையை மோடி திறந்து வைத்த இடம் ஹைதராபாத். அடுத்து, பண்டை தமிழ் சமூகத்தினுடைய தொன்மை பண்பாடு மற்றும் விளிம்பியங்களுக்கு பெருமை சேர்க்க 2022 தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள அகலாய்வு செய்யப்படும் இடங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 அகலாய்வு செய்யப்படும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து ஃபைசர், இந்த ஃபைசர் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி, இந்த ஃபைசர் நிறுவனத்தின் சிஇஓ யார்னா ஆல்பர்ட் பவுர்லா. இந்த ஆல்பர்ட் பவுர்லா தான் ஃபைசர் நிறுவனத்தினுடைய சிஇஓ, தலைமை செயல் அதிகாரி ஆவார். அடுத்து அரசு ஊழியருடைய ஓய்வு பெறும் வயதை, அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்த முடிவு செய்துள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகளில் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தை தினம் சரி, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, இராணுவ தினம் ஜனவரி 15. அப்போ ஜனவரி 23 சர்வதேச கல்வி தினம் இருக்குது, தவறு. அடுத்ததாக ஸ்மார்ட் வாட்ச் மூலம் வங்கி பரிவர்த்தனை வசதியை தொடங்கிய வங்கி, ஸ்மார்ட் வாட்ச் மூலம் வங்கி பரிவர்த்தனை வசதியை தொடங்கிய வங்கி எதுன்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் சிட்டி யூனியன் பேங்க், சிட்டி யூனியன் வங்கி. அடுத்து 2022 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. த ஃபஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத ரத்னா, அதுக்கடுத்து பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 2022 பத்ம விபூஷன் 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 2022 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்ற பிரதீபர் ராய் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் பிரதீபர் ராய் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கார். ஓகேங்களா, வருஷம், எந்த விருது, யார், எந்த மாநிலம், எந்த துறை அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக 2022 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களில் பொருந்தாதவர் யாரு கேட்குறாங்க. அப்போ 2022 பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட பொருந்தவர் பிரபா அட்ரி, கல்யாண் சிங், பிபின் ராவத். அப்போ விக்டர் பானர்ஜி இவர் தான் வந்து பொருந்தாதவர் ஆவார். ஓகேங்களா, அடுத்ததாக 2022 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முத்துக்கண்ணம்மாள், 2022 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முத்துக்கண்ணம்மாள் எந்த மாநிலம் மற்றும் எந்த துறையை சார்ந்தவர்னா 2022 பத்மஸ்ரீ விருது பெற்ற முத்துக்கண்ணம்மாள் தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்தவர், கலைத்துறையைச் சேர்ந்தவர். இந்த சதிராட்டம் என்றதில் சதிராட்டம் நடனத்தில் புகழ் பெற்றவர் முத்துக்கண்ணம்மாள். டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில், டாக்கா சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்பட விருது பெற்ற திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் கூழாங்கல். அதிக மதிப்பு மிக்க நிறுவனங்களின் பட்டியலில் 2வது இடம் பிடித்த நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா டிசிஎஸ். அடுத்து தமிழ்நாடு அரசினுடைய வீரதீர செயலுக்கான அண்ணா விருது பெற்றவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எம் ராஜீவ் காந்தி, கே அசோகன், முத்துகிருஷ்ணன் மேற்கூறி அனைவருமே தமிழ்நாடு அரசினுடைய விருதர செயலுக்கான அண்ணா விருதை பெற்றிருக்காங்க. அடுத்து 2021 ஆண்டுக்கான தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை எத்தனை விருதுகளை அறிவித்துள்ளது அப்படின்னா 16 விருதுகளை அறிவித்துள்ளது. 2021 ஆண்டுக்கான தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 16 விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தவறான ஜோடியை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஜனவரி 25 சுற்றுலா தினம், ஜனவரி 26 சுங்க தினம், இமாச்சல பிரதேச மாநில தினம் 25. அப்போ பொருந்தாத தினம் சர்வதேச இன்ன படுகொலை தினம் 26 பொருந்தாதது. அடுத்ததாக 2021 ஆண்டுக்கான சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற நிறுவனமானது வெளியிட்ட ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில், ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் 2021 இந்தியாவோட தரவரிசை 85. அடுத்ததாக ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. இந்தியாவில் வங்கியின் போக்கும் மற்றும் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை வெளியிடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ. இந்தியாவில் இலவச கரோனா தடுப்பூசி திட்டம் அல்லது கொரோனா தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 16 2021. ஜனவரி 16 2021 இந்தியாவில் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு திட்டம் தொடங்கப்பட்டது. மின்சார வாகனம் தொடர்பான புதிய முதல்நிலை படிப்பு அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை ஐஐடி. யூரோபோல் என்ற அமைப்பில் இணைந்த ஐரோப்பியம் சாராத 10வது நாடு எதுன்னா தென்கொரியா. இந்தியாவில் 2021 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் பதிவான மாநிலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அதிகம் பதிவான மாநிலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் 2021 கணக்கு பிரகாரம் உத்தரப்பிரதேசம். தனி ஒருவராக தென் துருவத்தினை சென்றடைந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற பிரித் சாண்டி, பிரித் சாண்டி எந்த நாட்டில் பிறந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து.
மூன்றாவது தேசிய தண்ணீர் விருது சிறந்த மாநிலங்களுக்கான பிரிவில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பிரிவில் மதுரை மாநகராட்சி கிடைத்த இடம் 3. சாஸ்திரா 2022 தொழில்நுட்ப திருவிழா நடைபெற உள்ள இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை ஐஐடி. 2021 ஆண்டுக்கான நல்லாட்சி குறியீட்டில் எந்த துறையில் தமிழகம் முதலிடத்தில் இருக்காங்கன்னா நீதி மற்றும் பொது பாதுகாப்பில், நீதி மற்றும் பொது பாதுகாப்பில் வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்காங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி கிராமம் மற்றும் நகர்ப்புற திட்டத்தின் அமலாக்கத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தெலுங்கானா. 2021 உரிய நேரத்தில் செயல்படும் பெரிய விமான நிலையங்கள் பட்டியலில் உலகளவில் 8வது இடத்தை பிடித்த விமான நிலையம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் சென்னை. 2022 தேசிய தண்ணீர் விருது விழாவில் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி என்ற பிரிவில் 3 பரிசை வென்ற மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் மதுரை. 2021 தேசிய பில்லியட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யாருன்னா பங்கஜ் சத்வானி. 2021 தேசிய பில்லியட்ஸ் சாம்பியன் பங்கஜ் சத்வானி. பீட்டா அமைப்பினால் 2021 சிறந்த நபராக அறிவிக்கப்பட்டவர். பீட்டா அமைப்பினால் 2021 சிறந்த நபராக அறிவிக்கப்பட்டவர் ஆலியா பட். கோவிட் வைரஸ் தடுப்பு மருந்திற்கான முதல் தவணையை 100% என்ற வகையில் அனைவருக்கும் செலுத்திய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கானா. அடுத்து வைஷ்ணோ தேவி. இந்த வைஷ்ணோ தேவி கோயில் அமைந்துள்ள இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். வைஷ்ணோ கோயில் தமிழ் மொழியில் 2021 சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற நபர் யாருன்னா அம்பை சிஎஸ் லட்சுமி. மேஜர் தயான்சந்த் விளையாட்டுத்துறை பல்கலைக்கழகமானது எங்கு நிறுவப்படுகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் மீரட்ல நிறுவுறாங்க மேஜர் தயான்சந்த் விளையாட்டுத்துறை பல்கலைக்கழகம். அதிக எண்ணிக்கையில் திறந்த வெளி கழிப்பிடமற்ற கிராமங்களை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. இந்தியாவின் முதல் திறந்தவெளி பாறை அருங்காட்சியகம் சமீபத்தில் திறக்கப்பட்ட இடம் எதுனா ஹைதராபாத். முதலாவது உலக காது கேளாத 2020 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது கேரளா. அணுசக்தியால் இயங்கும் ஹரிகந்த் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த நாட்டின் உதவியுடன் கட்டமைக்கப்படுகின்றன அப்படின்னா ரஷ்யா. நீர் வழியிலான ஒரு மெட்ரோ பயண திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் நகரம் எதுனா கொச்சி. மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக எந்த நாட்டில் ஒரு பன்றியின் இதயம் ஒரு மனித நோயாளிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. பிஓஎஸ் இயந்திர பயன்பாட்டில் முதல் மிகப்பெரிய வங்கி இது. பிஓஎஸ் இயந்திர பயன்பாட்டில் முதல் மிகப்பெரிய வங்கி ஹெச்டிஎஃப்சி. உலகினுடைய முதல் டூயல் மோட் வாகனத்தை அறிமுகப்படுத்திய நாடு ஜப்பான். பிரிக்ஸ் புதிய மேம்பாட்டு வங்கி நியூ டெவலப்மெண்ட் பேங்குடன் 4வது உறுப்பினராக இணைந்த நாடு எகிப்த். ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூபன் திட்டத்தில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம் தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம் தமிழ்நாடு. 2022 முதல் இந்தியா பிரீமியர் லீக் போட்டிகளுக்கு விளம்பரதார ஆதரவு வழங்க உள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் டாடா. 2021 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 2021 தமிழக அரசு திருவள்ளுவர் விருது மீனாட்சி சுந்தரம். ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் பருவநிலை இளையோர் சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் பிரஜக்தா கோலி. சர்வதேச உழைக்கும் பெண்கள் சங்கத்தின் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சுஷ்மிதா சென். பராக்கிரம திவாஸ் இந்த பராக்கிரம திவாஸ் யாருடைய பிறந்தநாளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளின் நினைவாக கொண்டாடப்படக்கூடியது பராக்கிரம திவாஸ். மிதிலா மக்கானா எனும் தாமரை விதைப்பொறியானது இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது அப்படின்னா பீகார். இந்தியாவின் முதல் சர்வதேச நடுவர் மற்றும் சமரச மையம் எங்கு தொடங்கப்பட்டது ஹைதராபாத். இந்தியாவின் முதல் சர்வதேச நடுவர் மற்றும் சமரச மையம் தொடங்கப்பட்ட இடம் ஹைதராபாத்.
பிடபிள்யூஎஃப் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஆன்சர் கிடாம்பி ஸ்ரீகாந்த். ஓகே, அடுத்ததாக ஜூனோ என நாசாவின் விண்வெளி ஆய்வுக்குளம் எந்த கிரகத்துக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா, வியாழன். ஓகே, ஜூனோ எனும் நாசாவின் விண்வெளி ஆய்வுக்களம் அனுப்பப்பட்ட கோள் வியாழன். தமிழா அகாடமி காவலர் தேர்வுக்கான சிறந்த பயிற்சி நிறுவனம் ஒரு போலீஸ் ஆக வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. காலி பணியில் இருக்க நம்ம அறிவிச்சிருக்கோம். 10 வகுப்பு தேர்ச்சி அடைந்தால் போதும், வயசு எல்லாமே கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஆர்ஆர்பி குறிப்பிட்ட ஸ்டடி பேக்கேஜும் உங்களுக்கு பதிவு அவைலபிள் தான் இருக்குது. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. வேகமாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் ஸ்டடி புக்ஸ் ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் வாங்குவோம். எல்லா பிடிஎஃப்ஸும் பெரிய வந்து புக்ஸும் உங்களுக்கு வந்துடும். 1799 தான், ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் கீழே கொடுத்த நம்பர்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.